அனைவருக்கும் வணக்கம். நாம் மகதம் முதல் தானீஸ்வரம் வரை அப்படின்ற பாடப்பகுதியை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா. இதில் நம்ம பார்த்துட்டு இருந்தது மகதத்தை மையமாக கொண்டு ஆட்சி பண்ண ஆட்சியாளர்களை பற்றி பார்த்தோம். அதில் மகதத்தை மௌரிய பேரரசை நிறுவனது வந்துட்டு யார், சந்திரகுப்த மௌரியர் அப்படின்னு பார்த்தோம். அந்த மௌரிய ஆட்சிக்கு பேரரசு அப்படின்ற பதவியை வந்து கொடுத்தது எதனால் அப்படின்றது பார்த்தோம். ஏன்னா இந்தியாவில் முதல் பேரரசுன்ற பதவி வந்துட்டு யாருக்கு கிடைச்சது, மௌரியர் ஆட்சிக்கு தான் கிடைச்சது இல்லையா, மௌரிய பேரரசுக்கு தான் கிடைச்சது. அதுக்கப்புறம் சந்திரகுப்த மௌரியருக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்த ஆட்சியாளர்களை பற்றியும், அதில் தலை சிறந்த ஆட்சியாளராக இருந்தது அசோகர் அப்படின்றவரை பற்றியும் பார்த்தோம். அவருடைய காலகட்டத்தில் புத்த மதம் நல்ல தலை சிறந்து வளர்ச்சி அடைந்தது அப்படின்றதும் தெரிஞ்சது. புத்த மதத்துக்காக அவர் என்ன பண்ணுறாரு, புத்த மத கொள்கையை பரப்புறதுக்காக உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் அலுவலர்களை நியமித்து அதனுடைய மகனையும் மகளையும் கூட வெளிநாட்டுக்கு அனுப்பி என்ன பண்ணுறாங்க, புத்த மத கருத்துக்களை பரப்பினார் அப்படின்றது நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தது அவங்களுடைய சமூக பொருளாதார வாழ்க்கையை பற்றியும் நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்தியா மௌரியர்களுக்கு பிறகு அப்படின்ற ஒரு டாப்பிக்கை பார்க்கும். அதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்தாங்க, எப்படியெல்லாம் ஆட்சி பண்ணாங்க, அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் ஏற்பட்ட மாற்றங்கள்லாம் என்ன அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நமக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம படித்தது தான் ஆரியர்கள், அதாவது மத்திய ஆசியாவிலேருந்து நாடோடி சமூகம் வந்துட்டு நம்ம இந்தியாவுக்கு வடமேற்கு எல்லை வழியாக வந்தாங்க, இந்தியாவுடைய வடமேற்கு எல்லை வழியாக வந்தாங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சோம் இல்லையா. அதே மாதிரி தான் மௌரியருடைய ஆட்சி காலம் என்ன ஆகுதுன்னா, அசோகருக்கு அப்புறம் வலிமையான ஆட்சியாளர்கள் இல்லாதனால அந்த ஆட்சி வந்து என்ன ஆகுது, வலுவிழந்து அழிய தொடருது. அந்த டைமில் நம்மளுடைய இந்தியாவுடைய வடமேற்கு பகுதியில் இருக்கிற எல்லை வழியாக பல பிரிவு மக்களும் வராங்க. அதில் வந்துட்டு முக்கியமானவங்களை பற்றி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்துட்டு முதல்ல பார்க்க போகிறது குஷாணர்கள் அப்படின்ற மக்கள் பிரிவினை பற்றி பார்க்க போகிறோம். இந்த குஷாணர்கள் அப்படின்ற மக்கள் பிரிவில் முக்கியமான அரசராக கருதப்படுறது யாருன்னு பார்த்திங்கன்னா, கனிஷ்கர் அப்படின்ற ஒரு அரசரை. அவர் என்ன பண்ணுறாரு, அவர் சிஇ 78 சக ஆண்டு அப்படின்ற ஒரு ஆண்டை துவங்குறாரு. இந்த சக ஆண்டு அவர் தொடங்கின அதுக்கப்புறம் தான் நான் அவருடைய அந்த இதை நாட்காட்டியாக நம்ம இந்தியாவுடைய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதாவது பஞ்சாங்கம் நாட்காட்டின்லாம் சொல்கிறோமா இல்லையா, அதுக்கப்புறம் தான், அதாவது கனிஷ்கருடைய ஆட்சி காலத்துலேருந்து சக ஆண்டுலேருந்து தான் என்ன பண்ணுறோம், நாம் இந்தியாவுடைய நாட்காட்டியாக அங்கீகரிச்சிருக்காங்க, நம்ம இந்திய அரசாங்கம் அங்கீகரிச்சிருக்கு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் புத்த மத வளர்ச்சிக்கு இவரும், அதாவது ஒரு மதம் நல்லபடியாக வளர்ச்சி அடையணும்னா அங்கே ஆட்சி பண்ணுற ஆட்சியர்களுடைய சப்போர்ட் வேணும்னு சொல்லாமல் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா. அதே மாதிரி தான் கனிஷ்கரும் புத்த மத கருத்துக்களையும் புத்த மதத்துடைய வளர்ச்சிக்காகவும் பாடுபடுறாரு, உதவி செஞ்சுருக்காரு. இவருடைய அவையில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அஸ்வகோஷன் வசுமித்ரன் அப்படின்ற இரண்டு புத்த மத துறவிகள் வந்துட்டு இவருடைய அரண்மனையில் இருந்திருந்தாங்க. இந்தியாவில் முதலாக தங்க நாணயங்களை வெளியிட்டதும் இவருடைய காலகட்டத்தில் தான். நமக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் ஆரியர்களுடைய காலகட்டத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்போ அதே மாதிரி கற்காலங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா செம்பாலான நாணயங்களையும் இரும்பாலான நாணயங்களும் இந்தியாவில் வெளியிட்டிருந்தாங்க. முத்திரை பொறிக்கப்பட்ட நாணயங்களை நம்ம பார்த்தோம் இல்லை. ஆனால் தங்கத்தாலான நாணயங்களை முதன் முதலாக வெளியிட்டது குஷாணர்களுடைய ஆட்சி காலத்தில் தான். இந்த குஷாணர்களுடைய ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா மருத்துவத்துறையில் நிறைய நன்கொடைகள் கொடுத்துருக்காங்க. அந்த நன்கொடைகள் கொடுத்த ரெண்டு பேர் வந்துட்டு இவருடைய ஆட்சி காலத்தில் தான் வாழ்ந்திருந்தாங்க. ஒன்று வந்து சரஹன், அடுத்தது வந்து சுஷ்ருதன் அப்படின்றவர். அப்போ இவங்கெல்லாம் மருத்துவத்துறையில் நிறைய கண்டுபிடிப்புகளும் மருத்துவ முறையில் ஏற்பட்ட வளர்ச்சிக்கு இவங்க ரொம்ப காரணமாக இருந்தாங்க. உங்கள் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலையை கொடுத்துருக்காங்க. அந்த சிலையை பார்க்கும்போதே இதுக்கும் முன்னாடி இருந்த சிலைகளுக்கும் இதில் இப்போ கொடுத்துருக்கிற இப்போ சிலைக்கும் இருக்கிற நிறைய வித்தியாசம் இருக்கும். பார்த்தோடனே அந்த சிலையை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியுது அது புத்தருடைய சிலை அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது பாருங்கள் அதனுடைய கலை வேலைப்பாடுகள் பார்த்துங்க, இது வந்து ஒரே கல்லால் செதுக்கப்பட்ட சிலையாக இருக்குது. அதுக்கு அது மட்டும் கிடையாது, அதில் நிறைய கலை வேலைப்பாடுகள் இருக்குன்னு சொன்னால் இல்லையா, இது வந்துட்டு ரோம கிரேக்க கலை வேலைப்பாடுகள் இதில் வந்து உருவாக்கியிருந்தாங்க, செதுக்கியிருந்தாங்க.
இந்த குஷானர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவிற்கு வந்த குஷானர்களோட கூடயே வந்திருப்பாங்களே கலைஞர்கள் சிற்பிகள்லாம் வந்திருக்காங்களே இல்லையா. இந்த ஏராளமான சிற்பிகளும் கலைஞர்களும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சிற்பங்களை வந்து செதுக்கிறாங்க. இந்த மாதிரி சிற்பங்களை வந்து உருவாக்கும் பொழுது கிரேக்கர்களுடையும் ரோமர் அவங்க எந்த எங்கேருந்து வந்தாங்களோ அப்போ அந்த அந்த சிற்பக்கலையும் நம்மளுடைய இந்திய சிற்பக்கலை கூட என்னாகும் ஒன்றா இணையுது. அப்போ ஒரு புதிய சிற்பக்கலை முறை வந்து உருவாகுது. இதுதான் காந்தார சிற்பம் அப்படின்னு சொல்கிறது. அந்த காந்தார சிற்பம் மூலமாக உருவாக்கின ஒரு சிலையை தான் உங்களுக்கு வந்து உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. இது ஒரு புதிய சிற்பக்கலை முறை நம்ம இந்தியாவில் உருவாகிறதுக்கு காரணமாகிருது இல்லையா. அப்போ இந்த காந்தார சிற்பத்தை என்ன பண்ணுறாங்க ஆப்கானிஸ்தானத்தில் கிழக்கு பகுதியில் இருக்கிற ஆப்கானிஸ்தான் பகுதியிலையும் மேற்கு பாகிஸ்தான் பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு நிறைய இந்த மாதிரி சிற்பங்களை எல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க செதுக்கி வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். இன்றைய ஆப்கானிஸ்தானில் பார்த்தீங்கன்னா அது காண்டஹர் அப்படின்னு சொல்கிறது, அது காந்தாரம் அப்படின்ற பகுதியில். அப்போ இது வந்துட்டு காந்தார சிற்பம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்தது. இந்த சிற்பங்கள் புத்தருடைய புத்த மதத்தை, இந்த சிற்பங்களை வந்து என்ன பண்ணுறாங்க புத்த மதம் இரண்டாக பிரிந்ததுன்னு படித்தோம் இல்லையா, மகாயானம் ஹீனயானம் சொல்லிட்டு இரண்டாக பிரிந்தது இல்லையா. அப்போ புத்த மதத்தில் மகாயான பிரிவில் மகாயான பிரிவை ஃபாலோ பண்ணுற புத்த மத ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிலையை வழிபடுறாங்க. இந்த மாதிரி வழிபடுற மகாயான புத்த மதத்தை சார்ந்தவங்களை வந்து என்ன சொல்கிறாங்க இந்த சிலையை வந்து என்ன சொல்கிறாங்க போதிசத்துவன் அப்படின்னு சொல்லி இந்த சிலைக்கு பேர் சொல்கிறாங்க. கனிஷ்கர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு மகாயான புத்த மதத்தை அங்கீகரிக்கப்பட்ட மதமாக மாற்றுறாரு. அப்போ இதுக்கு என்ன நடக்குது நிறைய ஊக்கம் கிடைக்கிது, அதாவது ஆட்சியாளருடைய ஊக்கம் கண்டிப்பாக இந்த புத்த மதத்துக்கு கிடைக்கிறதுனால அந்த காலகட்டத்தில் புத்த மதம் நல்ல வளர்ச்சி அடையுது. அது மட்டும் கிடையாது, அது வெளிநாட்டிலையும் வளர்ச்சி அடையுது உள்நாட்டிலையும் வளர்ச்சி அடையுது அப்படின்னு ஏற்கனவே வளர்ச்சி அடைஞ்சது இல்லையா. அப்போ இங்கேயும் இந்தியாவில் என்ன பண்ணுறாங்க இந்த புத்த மதம் இவருடைய காலகட்டத்திலையும் நல்லபடியாக வளர்ச்சி அடைய ஆரம்பிக்குது. அடுத்ததான் பார்க்க போகிறது யாரை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா குஷானர்களுக்கு அடுத்ததாக வந்தது சாதவாகனர் அப்படின்ற மக்கள் பிரிவினர் நம்ம இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க. இந்த சாதவாகனர் அப்படின்றவங்க மௌரியருடைய காலகட்டத்தினுடைய அழிவுக்கு பின்னாடி காலகட்டத்தில் இருக்கும்பொழுதே அவங்களுடைய அழிவு நடந்துட்டு இருக்கும்பொழுதும் அழிவுக்கு பின்னாடியும் இந்தியாவில் மத்திய தென்னிந்தியாவிலும் மத்திய இந்தியாவிலும் என்ன பண்ணாங்க இவங்க ஆட்சி நடத்திட்டு இருந்தாங்க. இவங்களுடைய ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சு. இது பிசிஇ முதலாம் நூற்றாண்டில் இவங்க ஆட்சி நடத்தியிருந்தாங்க. பிரதிஸ்தானா இன்றைய மகாராஷ்டிராவில் இருக்கிற பைத்தான் சொல்கிற இடத்துல தான் என்ன பண்ணுறாங்க இவங்களுடைய ஆட்சி நடந்தது. இதுதான் தலைநகரமாகவும் அவங்களோடது அவருடைய ஆட்சி காலத்தில் இருந்தது. பிரதிஸ்தானா அப்படின்ற இடத்துல தான் அவங்க தலைநகரமாக ஆட்சி பண்ணியிருந்தாங்க. கௌதமி புத்திர சாதர்கனி வசிஷ்டி புத்திர புலமாயி போன்ற அரசர்கள் வந்து இந்த சாதவாகனுடைய ஆட்சி காலத்தில் இந்த மாதிரி அரசர்கள்லாம் ஆட்சி பண்ணி இருந்தாங்க. அதாவது ஒரு ஆளுக்கு அப்புறம் ஒரு ஆள் ஒரு ஆளுக்கு அப்புறம் ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி ஆட்சி பண்ணியிருந்தாங்க. இது வந்துட்டு இவங்க எல்லாருமே சேர்ந்து சாதவாகன ஆட்சியை வந்து என்ன பண்ணுறாங்க சக்தியையும் பரப்பையும் விரிவுபடுத்துகிறாங்க. ஒரு நல்ல ஒரு ஆட்சியை வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க உருவாக்குறாங்க. இந்த காலகட்டத்தில் வட இந்தியாவிலேருந்து வியாபாரிகள் வராங்க. சமண புத்த பிராமண பிரச்சாரகர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க தென்னிந்தியாவுக்கு வர்றாங்க. இது வந்துட்டு என்னாகுது தெற்கிற்கும் வடக்கிற்கும் உள்ள ஒரு கலாச்சார பரிமாற்றத்துக்கு என்னாகுது காரணமாகுது. அப்போது வட இந்தியாவில் இருக்கிற கலாச்சாரமும் தென்னிந்தியாவில் இருக்கிற கலாச்சாரமும் ஒன்றா என்னாகுது இணையுது அப்படின்றது நமக்கு இதுலேருந்து தெரியுது. இப்போ சாதவாகன ஆட்சியாளர்கள் வந்துட்டு சமண துறவிகளுக்கும் புத்த துறவிகளுக்கும் பிராமணர்களுக்கும் என்ன பண்ணுறாங்க பூமியை தானமாக கொடுக்குறாங்க. அப்படி தானமாக கொடுத்த அந்த பூமி வந்துட்டு எதுக்காக இந்த மாதிரி தானமாக கொடுக்குறாங்க அதாவது அரசர்களுக்கு சொந்தமாக பூமி இருக்கும்போது என்னாகும் அது பயிர்த்தொழில் செய்கிறதுக்கு யார்ட்டையாவது கொடுத்தா தான் முடியும் இல்லையா. அப்போ அதனால் இந்த மாதிரி தானமாக கொடுக்கறது பயிர்த்தொழில் செய்கிறதுடைய பூமியுடைய பரப்பை வந்து அதிகரிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. அப்போ தானமாக பெற்றவங்க என்ன பண்ணுறாங்க அந்த பூமியில் பயிர்த்தொழில் செய்கிறாங்க. அப்போ இந்த தானமாக பெற்ற பூமி வந்து யாருக்கு கிடைச்சதோ அவங்களுடைய அதிகாரத்துக்கு உட்படுது. அப்போ அவங்களுக்கு அதிகாரமாகவும் மாறுது. பூமி வந்து அதிகாரம் இவங்களுக்கே கிடைச்சதுனால என்னாகுது அரசருடைய அதிகாரம் என்னாகுது நலிவடைய செய்யுது. அப்போ அரசருக்கு ஒரு பூமி யாருக்கெல்லாம் கொடுத்தாங்களோ இப்போ புத்த மதத்தில் இருக்கவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க சமண மதத்தில் இருக்கவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க பிராமணர்களுக்கும் கொடுக்கும்போது அந்த பூமியோட அதிகாரம் ஃபுல்லாக அவங்களுக்கு மாறும்பொழுது அரசருடைய வலிமை வந்து என்னாகுது குறைய ஆரம்பிக்குது. அக்காலத்தில் வந்துட்டு ரோம பேரரசு கூட என்ன பண்ணுறாங்க இந்தியாவுக்கு வியாபார தொடர்பு இருந்தது ஏற்கனவே இருந்தது இல்லையா. அப்போ இவங்களும் என்ன பண்ணுறாங்க ரோம பேரரசு கூட வியாபாரம் இருந்தது. அந்த காலத்தில் ரோம தங்க நாணயங்கள் வந்து இந்தியாவில் பல பாகத்துலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க கண்டெடுத்திருக்காங்க. அப்போ அதுலேருந்து நமக்கு தெரியுது இவங்களும் ரோம பேரரசு கூட வியாபாரம் செஞ்சிருந்தாங்க அப்படின்றது நமக்கு இது மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது. வியாபாரத்துடைய வளர்ச்சி வந்து நிறைய மாற்றங்களை உருவாக்கும்.
ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் மாரியடிகளுடைய காலகட்டத்தில் எல்லாம் கங்கை சமவெளியிலலாம் பார்த்தீங்கன்னா வியாபாரம் மூலமாக என்ன ஆகுது நகரங்கள்லாம் தோன்ற ஆரம்பிச்சதுன்னெல்லாம் சொன்னோம் இல்லையா. அந்த நகரங்கள் தோன்றும் போது அந்த நகரங்களை மையமாக கொண்டு கைத்தொழில்கள் கலைத்தொழில்கள்லாம் வளருதுன்னு படிச்சோம் இல்லையா. அப்போ ஒரு சமூகங்கள்லாம் புதிய சமூகங்கள்லாம் உருவாகிறதுக்கே காரணமாச்சு. அப்போ இதே மாதிரி தான் இந்த வியாபாரம் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு புதிய வளர்ச்சிக்கு அடித்தளமிடுது. அந்த வியாபாரத்தோட வளர்ச்சி வந்து என்னவாக மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா நாணயங்களுடைய பரிமாற்றம். ஒரு வியாபாரம் செய்யணும்னா கண்டிப்பாக அதுக்கு நாணயங்கள் வேணும் இல்லையா. அப்போ அந்த நாணயங்கள் பரிமாற்றம் அதாவது நம்மளுடைய நாணயம் அந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுடைய நாணயம் நம்ம நாட்டிற்கும் ஏதாவது பரிமாற்றம் நடக்குது. இது வந்துட்டு ரோம தங்க நாணயங்கள் நம்ம நாட்டில் கண்டெடுத்தோன்னு சொன்னோம் இல்லையா. அப்போ அதுக்கு ஒரு காரணமாக மாறுது. அதனால தான் அந்த மாதிரி கண்டெடுக்க முடிஞ்சது. அது மாதிரி சாதவாகனுடைய செம்பு நாணயங்கள் என்னாகுது நம்ம நாட்டில் இருக்குது. அப்போ நாணயங்கள் உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது நாணயங்கள் பரிமாற்றத்துக்கு அப்புறம் என்னவா மாறுது இந்த வியாபார வளர்ச்சி நகரங்களுடைய தோற்றம் உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது. இந்த நகரங்கள் வந்துட்டு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அமராவதி நாகார்ஜுனா கொண்டா அப்படின்ற இரண்டு நகரங்கள் உருவாகிறதுக்கு காரணமாகுது. அப்போது வியாபாரம் நகரங்களில் தான் நடக்குதுன்றது நமக்கு புரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நகரங்களை மையமாக கொண்டு நாங்கள் கலைத்தொழில்களும் கைத்தொழில்களும் வளர ஆரம்பிக்குது. ஏன்னா அவங்க உருவாக்குற பொருள்கள் எல்லாம் நகரங்களை தான் விற்பனை செய்ய முடியும் இல்லையா. அப்போ ஒரு கைத்தொழில்கள் உருவாக ஆரம்பிக்குது. அந்த கைத்தொழில்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எதுலெல்லாம் கைத்தொழில்கள் கூடுதலாக உருவாக ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உலோக உற்பத்தியிலையும் பட்டு விவசாயமும் உருவாகிறதுக்கு காரணமாகுது. ஏன்னா வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க இந்த உலோக உற்பத்தி பொருட்களையும் பட்டு விவசாயம் மூலமாக கிடைக்கிற பட்டு நூலோ இல்லை பட்டு துணியோ வியாபாரம் செய்கிறதுக்கு வாங்கிட்டு போகிறதுக்கு காரணமாகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உற்பத்தியையும் பங்கீட்டையும் கட்டுப்படுத்த கில்ட்டுகள் அப்படின்ற ஒன்று உருவாகுது. இந்த கில்ட்டுகள் உருவாகிறதுனால என்னாகுது பணப்புழக்கம் அதாவது பணத்துடைய சேமிப்பு தொடருது. அதுக்கப்புறம் கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் உருவாகிறதுக்கு இது வந்துட்டு காரணமாகுது. அப்போ வியாபாரத்துடைய வளர்ச்சி வந்து என்னவாக மாறுது பணப்பரிமாற்றத்துக்கு பணப்பரிமாற்றம் உருவாக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நகரங்களுடைய தோற்றத்துக்கு வழிவகுக்குது. அதுக்கப்புறம் நகரங்களில் மையமாக கொண்டு கைத்தொழில்கள் உருவாக ஆரம்பிக்குது. அது வந்துட்டு கில்ட்டுகள் தோன்றதுக்கு காரணமாக அமையுது. அப்போ சாதவாகனங்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த மாதிரி சமூகம் வந்து இந்த மாதிரி மாறுது. அடுத்த காலம் பார்த்தீங்கன்னா இந்த குஷானர்களுடைய காலம் பார்த்தோம். அதுக்கப்புறம் சாதவாகனர்களுடைய காலம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இருக்கிற காலகட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குப்தர்களுடைய காலம். இந்த குப்தர்களுடைய காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய புக்கில் வந்துட்டு ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க. அதாவது வெறும் ஒரு ஆத்மகதம் அப்படின்ற நூலேருந்து ஓஎன்வி குறிப்பு எழுதின ஒரு சின்ன கவிதை கொடுத்துருக்காங்க. அந்த கவிதையில் ஓஎன்வி குறிப்பு என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த அதாவது ஒரு குப்த பேரரசை பற்றி இருக்கிற ஒரு சின்ன காரியங்கத்தை தெரிஞ்சு அதாவது இந்த நாளிலேருந்து குப்த பேரரசை பற்றி சொல்லியிருக்கிறது நமக்கு தெரியுது. ஒன்று வந்துட்டு இந்த கவிதை வந்து குப்த பேரரசை பற்றி சொன்னது. ரெண்டாவது உஜ்ஜயினி குப்த பேரரசுக்கு கீர்த்திக்கு காரணமாகுது. கீர்த்தின்னா என்னது புகழுக்கு காரணமாகுது. இந்த உஜ்ஜயினின்ற நகரம் இடம் வந்து என்னாகுது குப்த பேரரசு நல்ல ஒரு புகழ் கிடைக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சது அப்படின்றத இந்த கவிதையில் ஒரு வரியில் கொடுத்துருக்கிறது. அதுக்கப்புறம் குப்த பேரரசு தலை சிறந்த கவிஞர்கள் இருந்தாங்க அப்படின்றதையும் இவர் என்ன பண்ணுறாரு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இதிலிருந்து குப்த பேரரசு எந்த அளவுக்கு புகழ்பெற்று விளங்கியது நல்ல ஆட்சி முறையாக இருந்தது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த குப்த பேரரசில் அந்த கவிதையில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த குப்த பேரரசில் நல்ல கவிஞர்கள் இருந்தாங்கன்னு சொல்லி நான் தலை சிறந்த கவிஞர்கள் இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா. அதில் நல்ல தலை சிறந்த கவிஞராக கருதப்பட்டது காளிதாசர் அப்படின்ற கவிஞரை பற்றி கொடுத்துருக்காரு அப்படின்னு தெரியுது. இவங்க வந்து எனக்கு மௌரியருடைய ஆட்சி காலத்துக்கு பிறகு அதாவது மௌரிய பேரரசுடைய அழிவிற்கு பிறகு இந்த குப்தர்களுடைய காலம் வந்துட்டு என்ன ஆகுது பாடலிபுத்திரத்தை தலைநகரம் நகரமாக கொண்டு இவங்க ஆட்சி பண்ணுறாங்க. அப்போ இவங்களுடைய குப்தர்களுடைய தலைநகரம் வந்து பாடலிபுத்திரமாக முதல்ல இருந்தது. கங்கை சமவெளியில் வளர்ந்து வந்த சக்தியான பேரரசு தான் என்னது குப்த மௌரிய பேரரசும் அதே மாதிரி தான் மகதத்தை மையமாக கொண்டு உருவாக்குறாங்களா இல்லையா. அப்போ கங்கை சமவெளியை மையமாக கொண்டு இந்த குப்த பேரரசு உருவாக ஆரம்பிக்குது. இதில் வந்துட்டு சிறந்த ஆட்சியாளராக முதல் குப்த பேரரசில் சிறந்த ஆட்சியாளராக கருதப்படுறது சந்திரகுப்தர் அப்படின்றவர் தான் முதலாம் சந்திரகுப்தர் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. இது வந்துட்டு சிஇ 320 குப்த வருடத்திற்கு துவக்கமேற்றார் இவர். அவரை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்தது சமுத்திரகுப்த பேரரசை என்ன பண்ணுறாரு விரிவுபடுத்துகிறாரு. அப்போது முதலாம் சந்திரகுப்தர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவருடைய காலகட்டம் முடிஞ்ச உடனேயே சமுத்திரகுப்தர் என்ன பண்ணுறாரு அந்த ஆட்சிக்கு வரும்பொழுது அந்த பேரரசை வந்து என்ன பண்ணுறாரு அந்த இடத்தை வந்து என்ன பண்ணுறாரு விரிவுபடுத்துகிறாரு அவங்க எல்லையை வந்து விரிவுபடுத்துகிறாரு. அப்போ பெரிய ஒரு இடமாக அது மாறுது ஆட்சிக்கு கீழே வருது. சமுத்திரகுப்தனுடைய அரண்மனையில் வாழ்ந்திருந்த ஹசேனன் அப்படின்ற கவிஞர் வந்துட்டு மெய்கீர்த்தியில் சமுத்திரகுப்தருடைய போர்
போர் போரை பற்றியும் அவருடைய ஆட்சியை பற்றியும் என்ன பண்ணியிருக்காரு எழுதியிருக்காரு. இந்த மேய்கீர்த்தி அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா அலகாபாத் தூணில் செதுக்கப்பட்டிருக்கு. என்ன மேய்கீர்த்தி அப்படின்றது அர்த்தம் என்னென்னா, அதாவது ஒரு ஆட்சியாளருடைய போர்களை பற்றி, அவரை பற்றியும், அதாவது அவருடைய ஆட்சியை பற்றியும், அங்கு வாழ்கிற மக்களுடைய வாழ்க்கை முறையை பற்றியெல்லாம் வந்து என்ன பண்ணுறது, எழுத்து வடிவில் எழுதுறது தான் மேய்கீர்த்தி அப்படின்றது. அப்போ கவிஞர்கள் பொதுவாகவே என்ன பண்ணுவாங்க, கவிதைகளை எழுத்து வடிவத்தில் என்ன பண்ணுறாங்க, எழுதுறாங்க, அது வந்து தூண்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, செதுக்கி வைக்கிறாங்க. அதுதான் மேய்கீர்த்தி அப்படின்றது. அதுக்கு உதாரணம் தான் அலகாபாத்தில் இருக்கிற தூணில் செதுக்கி வச்சது. இதிலேருந்து விவரங்கள் வந்து என்னது, சமுத்திரகுப்தருடைய ஆட்சியை பற்றி நமக்கு நல்லபடியாக தெரிஞ்சுக்க முடியுது. இவர் என்ன பண்ணுறாரு, வட இந்திய பகுதிகளை வந்து கீழடக்கிட்டு தென்னிந்திய பகுதிகளை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராரு. அப்போ வட இந்திய பகுதிகளில் பெரும்பாலான இடங்களை என்ன பண்ணுறாரு, போர் செய்து தன்னுடைய கீழே கொண்டு வராரு. அது மட்டும் கிடையாது, தென்னிந்தியாவில் இருக்கிற இடங்களையும் என்ன தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதுனால இவருடைய பேரரசு வந்துட்டு விரிவடையுது. அதனால தான் நம்ம ஏற்கனவே சொன்ன பேரரசு அப்படின்ற பதவி கிடைக்கணும்னா அதுக்கு சில காரணங்கள்லாம் இருக்கும்னு இல்லையா. இப்போ பரப்பளவு பெருசாக இருக்கணுன்றது ஒரு காரணம். அப்போ அதே மாதிரி தான் இவர் வட இந்தியாவையும் தென்னிந்தியாவையும் கீழடக்கும் பொழுது என்னாவது தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் கொண்டு வர்றதுனால இந்த பேரரசு, குப்த பேரரசு விரிவடையுது. உங்கள் கீழே கொடுத்துருக்காங்க, உங்களுடைய புக்கில் கொடுத்துருக்காங்க அந்த பேரரசருடைய எல்லை வந்து எந்த அளவுக்கு விரிஞ்சிருக்கு, எந்தெந்த இடத்தையெல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருந்தார், எந்த இடத்தையெல்லாம் அவர் கீழடக்கினார் அப்படின்றது உங்கள் புக்கில் அந்த மேப்லேயே கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தாவே உங்களால் என்ன பண்ண முடியும், தெரிஞ்சுக்க முடியும். அடுத்துதான் வந்துட்டு சந்திரகுப்த மௌரியர் குப்த பேரரசை விரிவுபடுத்துகிற இரண்டாம் சந்திரகுப்தர். அதாவது சமுத்திரகுப்தருக்கு அப்புறம் விரிவுபடுத்துனது யாரு, இரண்டாம் சந்திரகுப்தர். முதல்ல வந்துட்டு குப்தர்களுடைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தர் வந்தாருன்னு சொல்லலாம் இல்லையா, உருவாக்குறாங்க, குப்த பேரரசை உருவாக்குனாருன்னு பார்த்தோம்னாங்க. அதுக்கப்புறம் சமுத்திரகுப்தர் வந்து என்ன பண்ணாரு, பேரரசை விரிவுபடுத்தினாருன்னு பார்த்தோம். சமுத்திரகுப்தருடைய ஆட்சி காலத்துக்கு அப்புறம் இரண்டாம் சந்திரகுப்தர் ஆட்சிக்கு வராரு. அவரு என்ன பண்ணுறாரு, இந்த பேரரசை வந்து விரிவுபடுத்துகிறாரு. இவர் வந்து தலைநகரத்தை வந்து என்ன பண்ணுறாரு, பாடலிபுத்திரமாக இருந்தது இல்லையா தலைநகரம், அதை வந்து உஜ்ஜயினி அப்படின்ற இடத்துக்கு மாற்றுறாரு. இந்த காலகட்டத்தில் தான் சீனாவிலிருந்து யாத்திரிகராக வந்த ஃபாகியான் அப்படின்றவர் இந்தியாவுக்கு வராரு. அவருடைய ஆட்சி காலத்தில் நடந்த ஆட்சியை பற்றியும், அது மட்டும் கிடையாது அவருடைய போர், அவருடைய மக்களுடைய வாழ்க்கை முறை, அந்த வாழ்ந்துட்டு இருந்த மக்களுடைய வாழ்க்கை முறை, போர் விவரங்கள் எல்லாமே இந்த ஃபாகியான் என்ன பண்ணுற தன்னுடைய யாத்திரை குறிப்பில் எழுதி வச்சுருக்காங்க. இவங்களுடைய ஆட்சி காலத்தில் ஃபாகியான் சொல்கிற நவரத்தினங்கள் அப்படின்ற ஒரு ஆளுங்க வாழ்ந்துட்டு, அதாவது ஆளுங்கன்னா புகழ்பெற்ற துறைகளில் இல்லை பல துறைகளையும் புகழ்பெற்றவங்க தான் நவரத்தினங்கள் சொல்கிறது. நவரத்தினங்கள்ன்ற அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா விலை மதிப்பற்ற கற்கள் இல்லையா, அப்போ அதை தான் நவரத்தினங்கள்னு சொல்கிறோம். அப்போ அந்த விலை மதிப்பற்ற கற்களுக்கு ஈக்குவலாக இருக்கிற மனிதர்கள், பல துறையிலையும் புகழ்பெற்ற மனிதர்கள் இவருடைய அவையில், இரண்டாம் சந்திரகுப்தருடைய அவையில் வாழ்ந்திருந்தாங்க அப்படின்றது இதிலிருந்து நமக்கு தெரியுது. உங்கள் புக்கில் வந்துட்டு அந்த நவரத்தினங்களுடைய பேர், அதாவது ஒவ்வொரு துறையிலையும் புகழ்பெற்ற 9 நவரத்னம் அப்படின்றது 9 இல்லையா, அந்த 9 பேருடைய பேரும் உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வாசித்து யாரெல்லாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறீங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, புகழ்பெற்ற கவிஞர் வாழ்ந்திருந்தார் காளிதாசன், அந்த நவரத்னங்களில் ஒரு ஆளாக இருந்தது காளிதாசன் அப்படின்றவர் தான் முக்கியமானவராக கருதப்படுறாரு. சமுத்திரகுப்தனுடையவும் இரண்டாம் சந்திரகுப்தனுடையும் காலகட்டத்தில் வந்துட்டு ஏராளமான தங்க நாணயங்கள் வந்து புழக்கத்தில் இருந்துச்சு. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களும் தங்க நாணயங்களை என்ன பண்ணுறாங்க, உருவாக்குறாங்க. அவங்க பணப்புழக்கம் வெளியிடுறாங்க, வியாபாரத்துக்காக தான், இதை பண பரிமாற்றத்துக்காக தான் என்ன பண்றாங்க, வியாபாரத்தில் பண பரிமாற்றம் வேணும் இல்லையா, கண்டிப்பா அதுக்காக வெளியிடுறாங்க. அவைகள் அந்த காலத்தில் வந்து கலை சிறப்புக்கு எடுத்துக்காட்டா விளங்குது. ஏன்னா அந்த நாணயங்களை பார்த்தீங்கன்னா, உங்க புக்ல கொடுத்துருக்காங்க இரண்டு நாணயங்கள் கொடுத்துருக்காங்க, அந்த நாணயங்களில் அந்த கலை வேலைப்பாடுகளை பார்த்தாவே நமக்கு தெரியும் அவங்களுடைய அந்த கலைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, எந்த அளவுக்கு தலை சிறந்த கலைஞர்கள் வாழ்ந்திருந்தாங்க அப்படின்றது இதன் மூலமா நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது. சமுத்திரகுப்தனுக்கு பிறகு அதிகாரத்துக்கு வந்தது யாருன்னு, இரண்டாம் சந்திரகுப்தர் வந்தார் இல்லையா, இரண்டாம் சந்திரகுப்தருக்கு அப்புறம் அதிகாரத்துக்கு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா குமாரகுப்தனும் ஸ்கந்தகுப்தன் அப்படின்ற இரண்டு அரசர்கள் என்ன பண்ணுறாங்க, அதிகாரத்துக்கு வராங்க. அப்போ குப்தர்கள் காலகட்டத்தில் வந்துட்டு யாரெல்லாம் ஆட்சி, அதாவது முக்கியமான சில ஆளுங்களுடைய பேர், அரசர்களுடைய பேர் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இரண்டாம் சந்திரகுப்தரை பற்றி கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்தது குமாரகுப்தனும் ஸ்கந்தகுப்தன் அப்படின்ற அரசர்கள் ஆட்சி பண்ணாங்கன்றது மட்டும் இதில் கொடுத்துருக்காங்க.
அதுக்கப்புறம் குப்தர்களுடைய காலத்துக்கடத்தில் மக்களுடைய வாழ்க்கை முறை வந்து எப்படி இருந்தது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அந்த மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, குப்தர் காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, சமண துறவிகளுக்கும் புத்த துறவிகளுக்கும் பிராமணர்களுக்கும் அலுவலர்களுக்கும், அரண்மனையிலெல்லாம் வேலை செய்கிறாங்க இல்லையா அலுவலர்கள், அவங்களுக்கும் கோயில்களுக்கும் பூமியை தானமாக கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஏற்கனவே நம்ம பார்த்தோம், சாதவாகனர்களுடைய காலகட்டத்திலையும் இந்த மாதிரி தான் பூமியை தானமாக கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தோம். இங்கே வந்து என்ன நடக்குது, அரண்மனையில் வேலை செய்கிற அலுவலர்களுக்கும் கொடுக்குறாங்க, கோவில்களுக்கும் பூமியை தானமாக கொடுக்கறதுனால என்ன ஆகுது, பூமியோடைய அளவு அரசனுக்கு அதிகம் அதிகாரமாக இருந்த பூமியோடைய அளவு வந்து என்ன ஆகுது, குறைய ஆரம்பிக்குது. இந்த பூமியை தானமாக பெற்றவங்களுக்கு அந்த பூமியை வந்து ஏற்கனவே அதிகாரம் இருந்ததுன்னு நான் படித்தோம் சாதவாகனருடைய காலகட்டத்தில். குப்தர்களுடைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதை விற்பதற்கும் அதிகாரம் அவங்களுக்கு இருந்துச்சு. அப்போது அந்த பூமியோடைய அதிகாரம், முழு அதிகாரமும் யாருக்காக மாறுது, தானமாக பெற்றவங்களுக்கு மாறுது. அப்போ இதனால் என்னாகுது, அரசருடைய நிலைமை வந்துட்டு என்னாகுது, இன்னும் வலிமை வந்து குறைய ஆரம்பிக்குது. வலிமையான ஆட்சியாளர்கள் இல்லைனா கண்டிப்பாக அந்த பேரரசு என்னாகும், நலிவடைய தொடங்கும் இல்லையா. அப்போ அது மட்டும் கிடையாது, எதுக்காக இந்த மாதிரி தானமாக கொடுக்குறாங்கன்றது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதாவது அந்த நிலத்திலாம் விவசாயம் செய்கிறதுக்காக தான், விவசாயம் செய்கிற இடத்த வந்து பெருசாகிறதுக்கு விரிவுபடுத்துவதற்காக அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. அப்போ இந்த தானமாக பெற்ற ஆளுங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பூமியை எல்லாம் விவசாயிகிட்டக்கு வந்து என்ன பண்றாங்க, விவசாயம் செய்யறதுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் விவசாயிகள் வந்து விவசாயம் செய்தாலும் பூமியோடைய பயிர்த்தொழில் வந்து பரவனாலும் விவசாயிகளுடைய நிலைமை வந்து அந்த நாட்டில் வந்து ரொம்ப கவலைக்கிடமாகவும் தாழ்ந்த நிலையிலும் தான் இருக்கு அவங்களோட நிலைமை. அப்போ இந்த பூமியை பெற்றவங்க நில உடைமையாளர்களாக மாறுறாங்க. ரோம பேரரசுடைய அழிவை தொடர்ந்து இந்த சந்திரகுப்த விக்ரமாதித்தன் சொன்னோமா இல்லையா, சந்திரகுப்தன் சொல்கிறோமா இல்லையா, இந்த விக்ரமாதித்தன் அப்படின் நீங்கள் விக்ரமாதித்தன் கதைகள்லாம் பார்த்து படிச்சிருக்கீங்க இல்லையா. அந்த கதையில் வர விக்ரமாதித்தன் அப்படின்றது இவரை பற்றியாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணமும் கருதப்படுறாங்க. சாகர்களை தோற்கடிச்சு இவர் வந்து சஹாரி அப்படின்ற ஒரு பேரை வந்து புனையிறாரு. இவருக்கு வந்து பல பேர்கள் இவர் அறியப்படுறாங்க. ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா சாஞ்சி குறிப்புகளில் பார்த்தீங்கன்னா தேவராஜன் அப்படின்ற பேர்லேயும் இவர் அறியப்படுறாரு. அதாவது அந்த காலகட்டத்தில் ஆட்சி செஞ்ச அரசர் அப்படின்றனால தேவராஜனை பற்றி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அவருடைய மகள் வந்து பிரபாவதி குப்தாவின் ஒரு சாசனத்தில் பார்த்தீங்கன்னா இவரை பற்றி சந்திரகுப்தா இரண்டாம் சந்திரகுப்தரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தேவகுப்தன் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணி எழுதியிருக்காங்க. அப்போ இதுலேருந்து இவருக்கு வந்து பல பெயர்களில் இரண்டாம் சந்திரகுப்தர் அறியப்பட்டார் அப்படின்றதும் நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது. ரோம பேரரசுடைய அழிவுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே நம்ம படித்தோம், ரோம பேரரசு கூட என்ன பண்ணியிருந்தாங்க, இவங்க வியாபாரம் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ ரோம பேரரசு கூட வியாபாரம் பண்ணியிருந்தாங்க, நல்லபடியாக நகரங்கள்லாம் வளர்ச்சி அடைந்து நல்ல வியாபார முறை வாணிபம்லாம் நல்லபடியாக நடந்து நாடெல்லாம் நல்லா செழிப்பாக தான் இருந்தது. ஆனால் ரோம பேரரசு அழிய ஆரம்பித்தோடனே அவங்க கூட இருக்கிற வியாபாரமும் என்னாகுது, இல்லாமே ஆகுது. அதனால வியாபாரம் குறைவு காரணமாக வியாபாரம் மூலமாக தான் நகரங்கள் உருவாச்சுன்னு பார்த்தோம். அந்த நகரங்களுடைய வலிமை வந்து என்னாகுது, என்ன குறைய ஆரம்பிக்குது. நகரங்களுக்கு இருக்கிற இது இருக்கு இல்லையா, சிறப்பு இருக்கு இல்லையா, அதை இழக்குது. ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், நகரங்களுடைய சிறப்பு வந்து இழந்தாவே அங்கே வந்துட்டு வியாபாரம் ஒழுங்காக நடக்கலைனாலே என்னாகும், அவங்க நேராக பயிர்த்தொழிலுக்கு வர்றாங்க. அப்போ கிராமங்களுக்கு வர்றாங்க, விவசாயத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்போ எல்லாருமே எல்லாருடைய வேலையும் என்னாகுது, விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அது மூலமாக விவசாய உற்பத்தியை பெருக்கிறாங்க. அந்த காலத்தில் சமூகத்தில் ஏராளமான ஏற்றத்தாழ்வுகள் இருந்தது. நம்ம வியாபாரம் மூலமாகவே உருவான உடனே நம்ம பார்த்தோம், நம்ம ஆரியர்கள் காலத்தில் ரிக்வேத காலத்தில் தான் ஜாதி முறை இல்லாமல் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த காலகட்டத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா ஜாதி முறை சமூக முறையெல்லாம் உருவாச்சுன்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ அதே தான் இங்கேயும் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் உருவாகுது சமூகத்தில் மக்களுக்கு இடையில். இதில் வந்து என்னாகுது, ஜாதி முறை வந்து குப்தர்களுடைய காலத்தில் வந்து அதிகமாகுது. அப்போ என்னாகுது, பிராமண சமதத்தில் உள்ள பிராமண மதம் வந்து இரண்டாக இருக்குது. அது வந்து வைஷ்ணவ மதம் சைவ மதம் அப்படின்னு சொல்லி இரண்டு மதங்கள் இருக்குது. இந்த வைஷ்ணவ மதம் சைவ மதம் வந்துட்டு ஊக்குவிக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, அரசர்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த மதத்தையும் ஊக்குவிக்கிறாங்க, அவங்களுக்கு கோயில்களும் அதிகமாக கட்டுறாங்க. குப்தர்கள் காலகட்டத்தில் வந்துட்டு இலக்கியத்துறையில் அறிவியல் துறையிலையும் முன்னேற்றம் ஏற்படுது. அப்போ அந்த இலக்கியத்துறையிலையும் அறிவியல் துறையிலையும் முன்னேற்றம் ஏற்படுறதுக்காக நிறைய திறமை வாய்ந்த இலக்கியவாதிகளும் கவிஞர்களும் என்ன பண்ணுறாங்க, இங்கே இருக்கு அவங்க அந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருந்தாங்க. அவங்க நிறைய நன்கொடைகளை வந்து கொடுத்துருக்காங்க. சமஸ்கிருத மொழியில் வந்து நிறைய நூல்கள்லாம் எழுதுகிறாங்க. இது நூல்கள் வந்து இந்த நூல்களை பற்றியும் அது எழுதினவங்களை பற்றியும் அது எந்த துறையை சார்ந்தது அப்படின்றத பற்றியும் உங்கள் புக்கில் வந்து ஒரு அட்டவணை
அரண்மனையில் கொடுத்துருக்காங்க. அப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா நாம் ஏற்கனவே சொன்ன நவரத்தினங்களில் வந்து புகழ்பெற்று விளங்குறவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா காளிதாசன் சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்போ காளிதாசன் அப்படின்றவர் நான் நூல்கள் எழுதின நூல்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று அபிஞான சாகுந்தலம், விக்ரமோற்சவம், மாளவிகாக்னி மித்ரம், குமார சம்பவம் அப்படின்றது. இவர் இலக்கியத்தில் வந்து துறையில் வந்து ரொம்ப புகழ்பெற்று விளங்கினார் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல. அப்போ அதே மாதிரி நிறைய பேருடைய அதாவது சூத்ரகன், விசாகதத்தன், வராகமிகரன், ஆரியபட்டன், அமரசிங்கன் இவங்களுடைய நூல்களும் இவங்க எழுதின நூல்களையும் அவங்க எந்த துறையை சார்ந்தவர்கள் அப்படின்றதையும் கட்டவணையில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்க, வாசித்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குப்தர்களுக்கு பிறகு பழங்கால இந்தியாவில் நிலை கொண்டிருந்த சக்தியான ஆட்சியாக இருந்தது யார், தானேஸ்வரத்தில் இருக்கிற வர்தன அரசர்களுடையதாக இருந்துச்சு. அந்த வர்தன அரசர்களை வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷவர்தனர் அப்படின்ற அரசர் தான் ரொம்ப முக்கியமானவராக கருதப்படுறாரு. இவர் வந்துட்டு இவரும் புத்த மதத்தை வந்துட்டு என்ன பண்ணுறாரு, சப்போர்ட் பண்ணுறாரு. அது மட்டும் கிடையாது, இவர் நல்லந்த புத்த மத கருத்துக்களை பரப்புறதுக்காகவும் புத்த மத கல்வியை பரப்புறதுக்காகவும் பல்கலைக்கழகங்களாக உருவாச்சு நம்ம ஏற்கனவே நலந்தா பல்கலைக்கழகத்துடைய வளர்ச்சிக்கு வந்து இவர் வந்து நிறைய நன்கொடைகள் கொடுத்திருக்காரு. நிறைய வளர்ச்சிக்காக உதவி செய்யவும் செஞ்சிருக்காரு. இவர் மூன்று நாடகங்களை எழுதுறாரு. அந்த மூன்று நாடகங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரத்னாவளி, பிரியதர்ஷிகா, நாகநந்தம் அப்படின்ற மூன்று நாடகங்களை என்ன பண்ணுறாரு, இவர் எழுதுறாரு. இது வந்து நலந்தா பல்கலைக்கழகத்துக்கு நன்கொடையாகவும் கொடுக்குறாரு. இந்த காலகட்டத்தில் விவரங்கள் வந்துட்டு எப்படி தெரிஞ்சது நமக்குன்னு பார்த்தீங்கன்னா பானபட்டன் அப்படின்ற எழுதிய பானபட்டன் அப்படின்ற கவிஞர் வந்து என்ன பண்ணுறாரு, ஹர்ஷரை பற்றி ஹர்ஷசரிதம் அச்சரிதம் அப்படின்ற ஒரு நூலை வந்து அவர் எழுதுகிறாரு. இவருடைய காலகட்டத்தில் ஹர்ஷருடைய காலகட்டத்தில் வந்து சீன யாத்திரிகராக இருந்த யுவாங் சுவாங் அப்படின்றவரும் இங்கே யாத்திரை செய்ய இந்தியாவுக்கு வராங்க. அந்த அவருடைய யுவாங் சுவாங்கினுடைய நூல்லையும் பார்த்தீங்கன்னா ஹர்ஷருடைய காலகட்டத்தில் அவருடைய ஆட்சி முறையை பற்றியும் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த சமூக வாழ்க்கை மக்களுடைய சமூக வாழ்க்கையை பற்றி நமக்கு இந்த குறிப்பு அவங்க எழுதின குறிப்புகள் வந்து நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது. ஜனபதங்கள்லேருந்து நம்ம என்னாச்சு, நம்ம கோத்திரங்களாக வாழ்ந்தவங்க என்ன ஆகிறாங்க, ஜனபதங்களாக வாழ்கிறாங்க நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்த ஜனபதங்கள் எல்லாமே என்னவாது, மகாஜனபதங்களாக மாறுச்சு. அதுக்கப்புறம் அந்த மகாஜனபதங்கள் தான் என்னவாக மாறுதுன்னு பார்த்தோம், பேரரசு அப்படின்ற பதவிக்கு வந்தது. அதாவது பேரரசு பதவிக்கு வர்றதுக்கான காரணமும் நமக்கு தெரியும் இல்லையா, காரணிகள் என்னன்னு தெரியும். அப்போ இந்த பேரரசு அப்படின்ற பதவிக்கு வர்றது வந்து அதுக்கப்புறம் அந்த ஆட்சி அதுக்கப்புறம் அந்த காலகட்டத்திலேருந்து இந்த பேரரசு அப்படின்ற ஆட்சி அதாவது மன்னருடைய ஆட்சி ஆரம்பிக்கிற வரைக்கும் இந்தியாவில் ஏற்பட்ட நிறைய வளர்ச்சி மாற்றங்கள் இதை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பாடத்தில் பார்த்தோம். பழங்கால இந்தியாவில் வாழ்க்கை முறை மக்களுடைய வாழ்க்கை முறையில் நிறைய துறைகளில் நிறைய நன்கொடைகளும் நடந்திருக்கு, நிறைய மாற்றங்களும் நடந்திருக்கு. வெளிநாட்டிலிருந்து வந்த கலாச்சார பண்பாடு இந்திய கலாச்சார பண்பாடு கூட இணைந்து ஒரு புதிய கலாச்சார முறை வந்து உருவாகிறதுக்கு இது காரணமாக இருந்தது அப்படின்றதையும் நம்ம இந்த பாடப்பகுதியில் பார்த்தோம். அது மட்டும் கிடையாது, எல்லா செயல்பாடுகளுமே ஆட்சியாளர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. ஆட்சியாளர்களுடைய கட்டுப்பாடு ஆட்சியர்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக எந்த ஒரு காரியமும் என்னாவது அது நலிவடையும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சது. ஏன்னா மதமாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி ஆட்சியாளர்களுக்கு சப்போர்ட் இருக்கும்போது அது என்னவாகும், நல்லபடியாக வளர்ச்சி அடையும். இதே தான் நிலத்தை பூமியை தானமாக கொடுத்தவொடனே அரசர்களுடைய வலிமை என்னாச்சு, குறைய ஆரம்பிச்சது அப்படி திரும்பி பார்த்தோம் இல்லையா. அப்போ எல்லா காரியமும் நாட்டுடைய எல்லா காரியமும் அரசருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது அந்த நாடு வந்து என்னாகுது, நல்லபடியாக வளர்ச்சி அடையுது அப்படின்றது நமக்கு இதிலிருந்து தெரிஞ்சுக்க முடியுது. தொலைவில் உள்ள பகுதிகளோடு இருந்த உறவு கலாச்சார பரிமாற்றத்துக்கு காரணமாகுதுன்னு பார்த்தோம் நம்ம. அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து வந்த கலாச்சாரம் எப்படி இந்தியாவில் கலாச்சார பரிமாற்றத்துக்கு காரணமானதோ அதே தான் வட இந்தியாவில் இருக்கிற கலாச்சாரமும் தென்னிந்தியாவில் இருக்கிற கலாச்சாரமும் என்னது கலாச்சார பரிமாற்றத்துக்கும் இது ஒரு காரணமாக இருந்தது. இப்போ நாம் வந்து இந்த பாடத்தை வந்து இந்த பாடத்தோடு முடிஞ்சது. இனி நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு கொஸ்டின் கொடுக்குறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை எழுதிட்டு அதனுடைய ஆன்சரை நோட்டில் எழுதிட்டு உங்களோட டீச்சர்கிட்ட காமிக்கிறீங்க. கொஸ்டின் சொல்கிறேன், எழுதிக்கோங்க. குப்தர்கள் காலகட்டத்தில் உள்ள நிலதானத்திற்கும் சாதவாகனர்களுடைய காலகட்டத்தில் உள்ள நிலதானத்திற்கும் உள்ள வேறுபாடுகளை எழுதுக. ஒன்று. ரெண்டாவது, காந்தார சிற்பக்கலையின் தனித்தன்மைகள் யாவை. மூணாவது, சாதவாகனர்களின் ஆட்சி காலத்தில் வியாபாரத்தின் வளர்ச்சியின் பயனாக ஏற்பட்ட மாற்றங்கள் யாவை. இந்த மூணு கொஸ்டினுடைய ஆன்சரும் நீங்கள் எழுதிட்டு டீச்சர்கிட்ட காமிக்கிறீங்க. அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். வணக்கம்.